நாங்கள் இந்த இராஜதந்திர போராட்டத்தை இங்கிருந்து
மேற்பட்டவர்கள் எங்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், தீர்ப்பளித்து தியாகம் செய்தார்கள். அதுபோன்று புலம்பெயர்ந்து அந்த நாட்டுக்கு சென்றாலும் கூட இன்று வரை இரண்டு பேர் எரிவாக இருக்கக்கூடிய, அதாவது ஐநா சபையில் அமைந்திருக்கின்ற எரிவா முற்றத்திலே அண்மையில் கூட இந்த தேர்தல் அறிவித்ததற்கு பின்பாடு கூட செந்தில்குமரன் என்கின்ற அந்த 35 வயது, நீங்கள் அவரை பாருங்கள், 35 வயது, யாழ்ப்பாணத்திலே பிறந்தவர், 3 குழந்தைக்கு தந்தை. அவர்கள் உருக்கமான ஒரு ஒளிவடையை கூறிவிட்டு அங்கே எமது இனத்துக்காக அங்கே தியாகம் செய்திருக்கிறார், தீர்ப்பளித்திருக்கிறார். அதற்கு முன்பும் ஒரு எமது இந்த புலம்பெயர்ந்து சென்றிருந்த ஒரு இளைஞர் அங்கே தீர்ப்பளித்திருக்கிறார். இவ்வாறு பல நாடுகளிலே எமக்காக எமது மக்கள் இன்றும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உச்ச தியாகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு உச்ச தியாகத்தை காட்டுகின்ற போது நாங்கள் எச்சி முளைக்காக கைநீட்டிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அல்ல, அந்த எச்சி முளை கொண்டுவருங்களை நீங்கள் வாக்களியுங்கள் என்று வெட்கமில்லாமல் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வந்து பல அபிவிருத்தி செய்கின்றோம், உங்களுக்கு வீதிகளை தருகின்றோம், வேலை வாய்ப்புகளை தந்திருக்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுடன் இருப்போம் என்று கூறுகிறார்கள். யுத்தம் இடம்பெறுகின்ற போது கொழும்பிலே இருந்து காட்டிக் கொடுத்தவர்கள், கொழும்பிலே இருந்து தகவல் கொடுத்தவர்கள், இந்த பாதையால் உருவாக்க செல்ல வேண்டும் என்று இருந்தவர்கள் எல்லாம் இன்று இந்த தேர்தலிலே போட்டியிட்டு இவ்வளவு வாக்கு கட்டு வருகிறார்கள். நாங்கள் இந்த மொழிவாய்க்கால் அவலம் நம்பருகின்ற போது சந்திரகுமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரத்திலிருந்தால் இந்த போராட்டத்தை நிறுத்தி இருக்கலாம், அதன் ஜனநாயகத்தை அடிமானிய வைத்திருக்கலாம் என்று இப்பொழுது கூறுகிறார். நாங்கள் 22 பேர் இந்த போராட்டம் இடம்பெறுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன், அது நானும் ஒரு இந்த போராட்டம் ஆரம்பிக்கின்ற போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியிடம் சென்று பல தடவை நாங்கள் பேசியிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் பல போராட்டங்களை ஐந்து ரீதியாக நடத்தி பாராளுமன்றம் இயங்கப்படாமல் கூட நாங்கள் அதனை தடுத்திருந்தோம். உடனடியாக இந்த போராட்டத்தை
வைக்கத்தி உடலை அடைத்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும்தான் அவரால் கொல்ல முடிந்தது, தமிழ் தேசியத்தை அவரால் கொல்ல முடியவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எங்கள் மக்களின் முடிவுக்காக, எங்கள் மக்களின் இலட்சிய படைக்காக, எங்கள் மக்கள் முடிவு கிடைக்கும் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தொடர்ந்து எங்கள் போராட்டத்தினர் நடந்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறோம். போராட்டம் என்பது நாங்கள் ஆயத்தி எடுத்து கொடுவது மட்டும் போராட்டம் அல்ல. அந்த பணிக்கு நாங்கள் உங்களை அழைக்கவில்லை. அகிம்ச ரீதியாக, இராஜதந்திர ரீதியாக சர்வதேசத்தின் மனச்சாட்சிகளை உருக்கி எங்களுக்கான ஒரு நிதி தீர்வை பெறுவதற்கான ஒரு பணியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இந்த பணிக்கு உங்களிடம் நாங்கள் ஆணை கேட்கின்றோம். இதுதான் உண்மை. நாங்கள் வடமாகாண சபையை ஆட்சி செய்யவோ, கிழக்கு மாகாண சபையை ஆட்சி செய்யவோ நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்கவில்லை. நாங்கள் வடகிழக்கு இணைந்த தாயகத்திலே உயர்நிலைய உரிமையுடன் தமிழர் தமிழனாக வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் 66 வருடங்களாக போராடி இருந்தோம், போராடி வருகின்றோம். ஆனால் அந்த போராட்டத்தில் இப்பொழுது இந்த இராஜதந்திர பணியிலே நாங்கள் இணைந்து அடுத்த கட்ட மனச்சாட்சிகளை கட்டுவதற்கு தமிழர்களாகிய நீங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிய எங்களுக்கு நீங்கள் ஆணை தர வேண்டும். அந்த ஆணை என்பது சர்வதேசத்தின் மனச்சாட்சியையும் இந்தியாவின் மனச்சாட்சியையும் கொடுக்கின்ற போது அவர்களின் அழுத்தம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு மனச்சாட்சிகளை கட்டி அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு நியாயபூர்வமான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் வென்றெடுப்பதற்கு தான் உங்களிடம் வாக்கு கேட்கின்றோம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்கு என்பது ஏற்கனவே பல பேச்சு போது கூறியிருந்தார்கள். நாங்கள் எப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்தோமோ அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி வைக்கப்பட்டது. நாங்கள் கூறுவதற்கு முன்பே தென்மதுரை இருக்கிற ஜனாதிபதி கூறியிருக்கிறார், பல அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றும் வென்றுவிடும் என்று. ஆனால் நாங்கள் ஆட்சி செய்வதற்கான வெற்றியாக மட்டும் நாங்கள் இதை பார்க்கவில்லை. நாங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் 18 ஆசிரியர்கள் 19 ஆசிரியர்கள் எடுத்தாலும் எங்களுக்கு வெற்றிதான். முதலமைச்சர்கள் விக்னேஸ்வரனையா அதனை மாற்றவில்லை. நாங்கள் கேட்பது அதல்ல. இந்த வடமாகாண சபையில் இருக்கக்கூடிய 36 ஆசிரியர்களில் 2 போனஸ், 38 ஆசிரியம் குறைந்தது 30 ஆசிரியர்களும் 2 போனஸுமாக 32 ஆசிரியர்களை நாங்கள் பெற்றால் மட்டும்தான் வடமாகாணத்திலே 99 வீதமான நவுண்டேஷ் மக்கள் இருக்கிறார்கள் என்ற இலட்சியத்தை நாங்கள் பெற முடியுமே தவிர, அல்லது இங்கு வருவனே உடையில் மட்டும் தவறுகளாகவும் உள்ளத்திலே சிங்கள அரசாங்கத்துக்கும் வெற்றிலைக்கும் சோரம் போகின்றவர்களாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே இருந்து 100 பேருக்கு மேல் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். பல மாவட்டங்களில் உங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும், கிழக்கு மாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும், பிரதேச சபை உறுப்பினர்களும், எங்கள் இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்களும் பல பட்டாளங்களாக நாங்கள் இந்த வடமாகாணம் முழுவதும் எங்கள் பிரதானத்தை நாங்கள் பணியை மேற்கொண்டிருக்கிறோம் என்றால், இங்கு கிடைக்கின்ற வெற்றி வடமாகாணத்திற்கு கிடைக்கின்ற வெற்றி எங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு சவாலாக அமையும். வடகிழக்கு தாயகம் என்பது நாங்கள் கிழக்கை புறக்கணித்துக் கொண்டு ஆட்சி செய்ய முடியாது என்பதற்காகத்தான் நாங்கள் நாங்கள் ஒரு தேசிய இனம், ஒரு தாயகத்திலே வாழ்கின்ற இனம். அன்பார்த்தவர்களே, நீங்கள் செய்கின்ற அந்த பணி என்பது எதிர்வருகின்ற சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கு எழுப்புங்கள், அல்லது நீங்கள் 6 மணிக்கு எழுப்புங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் காலை கடனை போய் முடித்துவிட்டு அங்கே சாப்பிட வேண்டாம். நீங்கள் சாப்பிடாமல் முள்ளிவாய்க்கால் வரையும் சென்ற நீங்கள் 21 தேதி அந்த இலட்சிய கனவுடன் சாப்பிடாமல் செல்லுங்கள். 7 மணிக்கு செல்லுங்கள், உங்கள் வாக்கு சாப்பிடுறதுக்கு செல்லுங்கள். அங்கு தருவார்கள் ஒரு வாக்கு கேட்டு, இது போன்ற ஒன்றும் இவ்வாறான ஒரு சொல்லு தருவார்கள். அதற்கு ஒரு வாக்கு கேட்டு, இது ஒரு பெருமதியான ஆயுதம். வாக்கு கேட்டு என்பதன் எங்களுக்கு கிடைத்த ஆயுதம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் கை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தாலே விளங்கும். இவ்வாறான ஒரு வாக்கு கேட்டு கிடைக்கும். அதில் நீங்கள் மத்திய திட்டங்களை பார்க்க வேண்டாம். அதில் வெற்றிலை இருக்கும், இரட்டை கோயிலே இருக்கும், கரிய பாக்கு இருக்கும், சுண்ணாம்பை தடவிய நாவு இருக்கும். முதலாவது இருப்பது நீங்கள் தமிழீழமா இல்லையா, தமிழகத்தில் தமிழ் தேசிய இனமா இல்லையா. தமிழ் இனமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சி ஒன்று இருக்க வேண்டும். நாங்கள் தமிழர் என்று சொல்லிக் கொண்டோம். அம்மாந்தோட்டையிலே இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வெற்றிலை கட்சிக்கு வாக்களித்தால் நீங்கள் தமிழர்களா, நீங்கள் தொங்கிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் தமிழர் என்று நெஞ்சல் சொல்லுகிறோம். இந்த தமிழகத்தில் இருந்த கட்சி அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஏன் நீங்கள் தமிழர்கள் கவலைப்பட வேண்டும்? இதற்கே நாங்கள் சொல்ல வேண்டும்.
இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு தமிழ் தேசிய இனமாக நாங்கள் சத்தியப்படுத்தி விட்டோம் என்று நீங்கள் உங்களுடன் உறுதியுடன் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவீர்கள். அது முதலாவது செய்கின்ற கடமை. இரண்டாவது செய்கின்ற கடமை, இங்கே இருக்கின்ற ஏழு பட்டிக்குள் ஏழு இலக்கம், அந்த ஏழு இலக்கத்திலே நாங்கள் இந்த தமிழ் சக்தியின் தரமாக இறங்கி இருக்கிறோம். இழப்பு பெருமதி மிக்க மனிதர்கள். முதலாம் இலக்கத்திலே உங்களுக்கு தெரியும், உங்களை சேர்ந்த இந்த மாவட்டத்திலே வெளியே ஒரு கல்வி படிப்பாளர் ஆயிரத்தி அமைய அவர்கள் ஐந்தாம் இலக்கத்திலே கொடியிருக்கின்றவர் அவங்க ஒரு பிரதி கல்வி படிப்பாளராக பல மாவட்டங்களிலே பல வேலை திட்டங்களை செய்தவர் குருவரா காஞ்சி அவர்கள் ஏழாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்றவர் உங்கள் கிராம சபை உத்தியோகத்தராக இருந்த பசுபதி ஐயா அவர்கள் நீங்கள் நான் மூன்று முறை போட வேண்டும். முதலிலே நீங்கள் வீட்டுக்கு நிறைய போட வேண்டும். நீங்கள் வருவார்கள் கமிட்டி உத்தியோகத்தில் நியமனம் பெற்றவர்கள் பாவம் வந்து சொல்வார்கள், நீங்கள் வாக்களிக்கின்ற போது மேலே கமலா கூட்டப்பட்டிருக்கும், நீங்கள் யாருக்கு முன்னணி போட்டுள்ளோம் என்பதை பார்த்துவிட்டு அரணி மாளிகைக்கு காட்டுவோம் என்று சொல்வார்கள். உண்மையில் அவ்வாறான ஒரு நேரில் இரகசிய வாக்கெடுப்பு என்பது அதை பக்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கூட தெரியாது. நீங்கள் யாருக்கு முன்னணி போடுவீர்கள் என்பது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் கணவருக்கும் தெரியாது, அங்கு இருக்கிறவருக்கும் தெரியாது, உள்ளேருக்கும் தெரியாது. ஆனால் எவருக்கும் உங்களை பார்ப்பதில்லை. நீங்கள் தமிழராக இருந்தால் அந்த இலக்கிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த வெற்றி என்பது பொறுமனே ஆட்சி அமைக்கின்ற வெற்றி அல்ல, சர்வ அனைத்துலக சமூகத்தின் மனசாட்சியையும் உறுத்துகின்ற வெற்றியாக அமைய வேண்டும். அந்த உறுத்துகின்ற வெற்றிக்கு நீங்கள் அறிகின்ற ஆணை என்பது எத்தனை வாக்கு கொண்டது தெரியாது, ஒரு 1200 வாக்கு இந்த கிராமத்தில் இருக்கும் என்று நீங்கள் வைத்துக் கொண்டீர்களா? இருந்தால் அதில் 600 வாக்கு அல்லது 700 வாக்கு போடுவது வெற்றி அல்ல. 1200 வாக்கு இருக்குமாக இருந்தால் குறைந்தது 1100 வாக்கு வீட்டு சின்னத்துக்கு நீங்கள் போட்டே ஆக வேண்டும். அப்படி போடாவிட்டால் அந்த பெட்டியை இந்த ஏமுர கிராமத்தில் இருக்கின்ற அந்த வாக்கு சாவடியிலே இந்த பெட்டியை கொண்டிருந்த போது அங்கிருக்க எங்களுக்கு தெரிய வேண்டும். எல்லாமே வீட்டு சின்னத்துக்கு வந்திருக்கின்ற அந்த பெருமையுடன் நாங்கள் அங்கிருக்க வேண்டும். அல்லது 1, 2, 4, 5 தெரியுமாக இருந்தால் நீங்கள் தமிழினத்துக்கு துரோகம் செய்து கொண்டு ஒழித்துக் கொண்டிருந்த நாட்டிலே இந்த வீட்டுக்கு உங்களை இருக்கின்றீர்கள், நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை அன்று இரவு நீங்கள் 21ஆம் தேதி போட்டு வந்தேன், 21ஆம் தேதி படுக்கிறேன், சரியாமம் 2 மணிக்கு நீங்கள் திணுக்கிட்டு எழுதீர்கள். இந்த மண்ணில் ஆகுமையார்